வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமியை பற்றி பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள். இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நாள், சூரியன் வேகம் ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சித்திரை மாதத்தை. அன்னைக்கு சந்திரன் முழுமையாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள். இந்த சூரியன் சந்திரன் ரெண்டுமே உச்சத்தில் இருக்கக்கூடிய நாளை தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் இந்த பௌர்ணமி அப்படின்னாலே முழுமையான நிலவு, அந்த குளிர்ந்த நிலவு வந்து முழுமையாக இருக்கக்கூடிய நாள். பொதுவாகவே ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, சூரியன் அப்படின்றது அப்பாவை குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும் அப்படின்ட்டு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லாக ஒரு சக்தியோடு இருக்கக்கூடிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறவங்க இந்த நாளை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஜீவசமாதிக்கு போய் வழிபடுறது, அது மாதிரி நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, அன்னைக்கு குலதெய்வம் கோவிலில் உட்காந்து வழிபடுறது, இது எல்லாமே ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி நாம் வீட்டில் விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி சுவாமிக்கு பிரசாதம் படைச்சி இதெல்லாம் பண்ணுறது அந்த வருஷம் ஃபுல்லாக பண்ண ஒரு பலனையும் கொடுக்கும் அப்படின்வாங்க. அதனால் இந்த பௌர்ணமியை நாம் மிஸ் பண்ண வேண்டாம். சித்ரா பௌர்ணமி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுறது மதுரையில். ஏன்னா அழகர் ஆற்றுல இறங்கிறது அப்படியே இப்போல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, பார்க்கும்போதே உடம்பெல்லாம் சிலிக்குது. அழகர் ஆற்றுல இறங்குற விசேஷம் அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அண்ணன் தங்கை பாசம், ஒரு நம்மளுடைய ஆன்மீகம் என்ன சொல்லி கொடுக்குது, ஹிந்து ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வாழக்கூடிய வழிமுறையை தான். இதில் வந்து அந்த அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை சொல்கிற விதமாக அவ்வளோ அழகாக, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவில் இன்னுமே சுவாமியோட புகழை வந்து அவ்வளோ அழகாக இந்த காலத்து குழந்தைங்களும் அதை போய் ஆர்வமாக பார்க்குற மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாமே பண்ணி போட்டுட்ருக்காங்க. பார்க்க பார்க்க ஆர்வமாக இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த வைபோகத்தை நாம் தரிசிக்கிறது ரொம்பவே விசேஷம், பார்க்கணும் எல்லாருமே. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறையா பேர் வந்து பாலாம்பிகாவை வழிபடுறாங்க. சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அடுத்த உடனே ஞாபகத்துக்கு வர்றது வாழை வழிபாடு, அந்த பாலாம்பிகாவோட வழிபாடு. அவங்கள வழிபடுறதும் அவ்வளவு விசேஷம். அன்னைக்கு வந்து பூர்ண பழம் நமக்கு கிடைக்கும்னு வாங்க. அதனால தான் பௌர்ணமி நாள், சும்மாவே பௌர்ணமி அப்படின்னா கிரிவலம் போகிறது, சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிவலம் போகிறது யாரெல்லாம் முடியுதோ அவங்க எல்லாம் போகலாம். அப்படி போக முடியாதவங்க வீட்டிலையே இருந்து கூட நாம் அந்த நிலவை தரிசித்து வந்து பூஜை பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி குழந்தைங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எல்லா பௌர்ணமிக்கும் நான் பூஜை பண்ணுவேன். எப்படி அப்படின்னா, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்து எங்கள் வீட்டில் அப்போ எல்லாம் ஒன்றா இருந்தோம், ஜாயின்ட் ஃபேமிலி. அதனால் அங்கே வீட்டில் இருந்த வள்ளி, முருகர், தெய்வானை மூணு பேரும் வந்து பெரிய விக்கிரகம் நம்ம எங்கள் வீட்டில் இருக்கோம். அதுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அலங்காரம் மாற்றி பிரசாதம் வச்சு முழு நிலவுக்கு வந்து அந்த ஈவினிங் வந்து விளக்கு பூஜை வீட்டில் நான் தனியாக உட்காந்து பண்ணுவேன். மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும்போது தினம் அந்த பௌர்ணமி அப்படின்னாலே முழு நாளும் சாப்பிடாமல் இருந்து ஈவினிங் வந்து விளக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் போய் நிலாவுக்கு வந்து தீபாரதனை காட்டுவேன். இது ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்ருந்த ஒன்று. அதுக்கப்புறம் பசங்க வளர வளர நிறைய கடமைகள் வரும்போது அதை என்னால் தொடர்ந்து பண்ண முடியாமல் போச்சு. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விரதம் இருக்கிறோமோ இல்லையோ பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே நம்மளுடைய வீட்டில் ஒரு விளக்கு, ஒரு குத்து விளக்கு எடுத்து வச்சு அதுக்கு நாமளாகவே உட்காந்து பாட்டு பாடி அர்ச்சனை பண்ணி 108 போற்றி சொல்லி பண்ணலாம். அது வந்து மனசுக்கு ரொம்பவே திருப்தி தரும். இந்த பூஜை முடிஞ்ச கையோட அப்படியே பிரசாதம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் மாடியிலேயோ அல்லது நம்மளுக்கு நிலா நம்ம வீட்டிலருந்து பார்த்தா எங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுமோ முழு நிலவை நாம் தரிசனம் பண்ணலாம். அது மாதிரி அதுக்கப்புறம் நாம் பௌர்ணமிக்கெல்லாம் வந்து பாமன் சுவாமி கோவிலுக்கு 2010
பாமன் சுவாமிக்கு ஜீவசமாதிக்கு திருவான்மையூருக்கு போக ஆரம்பித்தேன். அதுவுமே ஒரு நிறைஞ்ச பலனை கொடுக்கும். 1000 கோவில்களுக்கு போகிறதுக்கு சமம் இந்த ஜீவசமாதியை பௌர்ணமி நாளில் தரிசிக்கிறது. அதுவும் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால மிஸ் பண்ணாதீங்க யாருமே. நம்ம விளக்கு கடையில் சித்ரா பௌர்ணமி எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்னா, காலையில் 8 மணிக்கெல்லாம் நம்மளுடைய வாராகி அம்மனுக்கும் பாலாம்பிகாவுக்கும் காலையில் அபிஷேகம் இருக்குது. காலைல 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே அபிஷேகம், அலங்காரம், பூஜை எல்லாம் பண்ணி முடிக்கணும். ரெகுலராக நம்மளுடைய கடை டைமிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பூஜையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம். நீங்களும் அம்பாள் வழிபடணும். இந்த பாலாம்பிகாவை பற்றி நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்குது. அது இன்றைக்கி ரொம்ப விசேஷம்னு சொன்னேன். பாலாம்பிகா பற்றி நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்குது. இந்த பாலா யார் அப்படின்னு சொல்லிட்டு, பாலாம்பிகை வந்து லலிதாம்பிகையோட குழந்தை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைன்னு சொல்லலாம். அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, எப்போதுமே ஒரு 9 வயசு குழந்தையாக அவள் வந்து இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9 வயசு குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னா, பார்க்குற எல்லாரையும் கவர்ந்து எழுக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும். அமைதி தரக்கூடியது, சந்தோஷம் தரக்கூடியது, அந்த கலகலப்பாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவம் தான் பாலாம்பிகையோட பருவம். கள்ளங்கபடம் இல்லாமல் நாம் கேட்குறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வமும் இந்த பாலாம்பிகா. ஸோ அவங்கள இன்றைக்கி வழிபடலாம். அது மாதிரி நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எழுதக்கூடிய சித்திரகுப்தரை வழிபடக்கூடிய நாளும் இந்த நாள் தான் வாங்க. சித்திரகுப்தர் அப்படின்னாலே நம்ம இவ்வளோ காலம் ஒரு மனுஷனோட பாவ புண்ணியங்கள் அத்தனை கணக்கும் அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த கணக்கு எழுதக்கூடிய சித்திரகுப்தரை வழிபடலாம் அப்படின்றதும் ரொம்பவே விசேஷமாக சொல்லுவாங்க. சித்திரகுப்தர் வழிபாடு பற்றி நாம் பேசும்போது நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும். இந்த கோவில் சித்திரகுப்தருக்குன்னு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, காஞ்சிபுரத்தில் தனி கோவிலே இருக்குது சித்திரகுப்தருக்கு. அது மாதிரி திருவண்ணாமலையில் உண்ணாமலை அம்மனை தரிசிச்சுட்டு நாம் வெளியில் வந்தோம் அப்படின்னா, நவக்கிரகம் பக்கத்தில் சித்திரகுப்தருக்கு தனியாக வந்து ஒரு சன்னதி வச்சுருக்காங்க. அவர்கிட்டையும் நாம் போய் வழிபடலாம். வீட்லையும் சித்திரகுப்தரை நினச்சி, அதாவது படமாக வரைஞ்சி கூட வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பூவு நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி பிரசாதம், இது வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால குளிர்ச்சி தரக்கூடிய அத்தனையுமே சுவாமிக்கு அம்பாளுக்கு படைக்கலாம். இந்த நேரத்தில் வந்து வெட்டிவேர் மாலை சாத்துறது ரொம்பவே விசேஷம். வெட்டிவேர் மாலையும் சாத்தி நாம் வந்து நம்மளுக்கு நம்ம சிவன் கோவிலுக்கெல்லாம் நிறைய பேர் இந்த காலங்களில் வெட்டிவேர் மாலை வாங்கி கொடுப்பாங்க. அம்பாளுக்கு கூட வெட்டிவேர் மாலை சாத்தலாம். அந்த வெட்டிவேர் மாலைக்கும் வந்து தோஷமெல்லாம் கிடையாது. அது எத்தனை நாள் வேணாலும் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய கோவில்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் வெட்டிவேர் மாலை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். அது மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன வச்சு நம்ம கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதம்பம்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே வந்து அதுக்கு பேர் மருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் கதம்ப செடினுவோம், ரொம்ப அழகாக பச்சையாக அப்படியே இலை மாதிரியே இருக்கும். வில்வம், துளசி எவ்வளவு புனிதமோ அதை மாதிரி வந்து இந்த சித்ரா பௌர்ணமியில் கதம்பம் வச்சு, கதம்ப அந்த கதம்பத்தை வச்சு சுவாமியை அம்பாளை வழிபடுறது அவ்வளவு விசேஷம். அன்னைக்கு முடிஞ்சால் கதம்பத்துகளை சுவாமிக்கு ஒரு பிடி வாங்கியாவது நம்ம சாத்தலாம், அல்லது மாலை கட்டி போடலாம். இதை நீங்கள் உங்களுடைய வீட்லேயுமே செய்யுங்க. கதம்பம் அப்படிங்கிறது குளிர்ச்சியையும் செல்வ வளத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையான செடி. அது நல்ல வாசனையாகவும் இருக்கும். மீனாட்சி அம்பாளை சொல்லும்போது கதம்பவன வாசினின்னு சொல்லுவாங்க. அவ வாழ்கிறதே வந்து அந்த கதம்பவன வாத்துக்குள்ளதான்வாங்க. அது இந்த பேர் சொல்லும்போதே நமக்கு அதோட ஸ்மெல்லை கூட வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நாங்களும் அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு கதம்பத்தை வச்சு கட்டி, அதாவது கதம்பமும் மல்லியும் சேர்த்து தான் மாலை ஒன்று கட்ட சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு போடுறதுக்கு. நீங்களும் முடிஞ்சால் ஒரே ஒரு கதம்பம் கட்டாவது வாங்கி வச்சு வீட்டில் வழிபடுங்க. ரொம்பவே விசேஷம். நம்ம விக்கிரகம் வாங்கி வச்சுருக்கிறோம், எனக்கு தினமெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணவே முடியல அப்படின்னு வருத்தமே படாதீங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது ரொம்பவே விசேஷம். முடிஞ்சால் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து கூட பண்ணுங்கள், அல்லது அதிகாலையில் எந்திரிச்சு பண்ணுங்கள். ரொம்பவே விசேஷம். நீங்கள் இந்த பூஜை பண்ணிங்களா,
உங்களுக்கு அது எப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்சா விளக்கு கடைக்கு வந்து பூஜையில் கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.